கேரள மாநிலம் பாலக்காட்டில் சில்லி கொம்பன் என்ற காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளது. யானை வனத்திற்குள் விரட்டியடிக்கப்பட்டாலும் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், சில்லி கொம்பன் யானை என்னென்ன சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது பாலக்காடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரண்டு இடங்கள்ல காட்டு யானைகள் வந்து கிராம பகுதிகளுக்குள்ள வந்திருக்கிறது. நெல்லியாம்பதி பகுதியில பாத்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள்ள புகுந்த சில்லி கொம்பன் பாத்தீங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதியில வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கிறது. இதை பார்த்த பொதுமக்கள் வந்து அந்த யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டாங்க. பொதுவாக சில்லி கொம்பனை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள வந்தாலும் கூட அது பொதுமக்களை வந்து எந்த இடையூறும் செய்யாதுங்கிற காரணத்தினால பொதுமக்களே வந்து இணைந்து அந்த யானையை வந்து காட்டுக்குள்ள வந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதே போல பாத்தீங்கன்னா அட்டப்பாடி பகுதியில நேற்றுக்கு இரவு பாத்தீங்கன்னா மழை பெய்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த சமயத்துல ஒரு காட்டு யானை வந்து புதூருங்கிற கிராமத்துல வந்து வெளியே வந்திருக்கிறது. அந்த யானை பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல சாலையோரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ ரிக்ஷா மற்றும் இருசக்கர வாகனங்களை வந்து அடித்து சேதப்படுத்தி இருக்கிறது. இந்த இரண்டு சம்பவங்களை குறித்தும் தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த இரண்டு யானைகள் பாலக்காடு மாவட்டத்துல வந்து இரண்டு இடங்கள்ல வெளியேறி பொதுமக்களை வந்து ஒரு அச்சுறுத்தும் விதமாக நடமாடி இருப்பது வந்து இந்த கிராம பகுதி மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.